வீணை, பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலைகளுக்கு ஆற்றிய சேவைக்காக உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது பெறும் மலேசியாவின் ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்திய பாரம்பரிய கலைகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்றதை கௌரவிக்கும் வகையில் மலேசியாவை சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு லோக் கலா ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் பிறந்து வாழ்ந்து வரும் ஸ்வேதா பிரேம்குமார் தனது தாயகமான தமிழ்நாடு மற்றும் இந்திய பாரம்பரியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இலவச வகுப்பு, விழிப்புணர்வு முகாம் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். அவரது கலை சேவையை பாராட்டும் வகையில் ராபா மீடியா சார்பில் லோக் கலா ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் பங்கேற்று ஸ்வேதா பிரேம்குமாருக்கு விருதை வழங்கினார். நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செழுமை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவு செய்யக்கூடிய இது போன்ற எண்ணற்ற ஒரு நாங்கள் கண்டறிந்து அவர்கள் விருது வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமை நினைக்கிறோம். உலகமெங்கும் இலவசமாக கொண்டு செல்ல கலை பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள் மேற்கொண்ட மலேசியாவை சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு உயரிய விருது வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியத்தை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவ செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஸ்வேதா பிரேம்குமார் கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருதை ஸ்வேதா பிரேம்குமாருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவ செய்ய இலவச வகுப்புகள், கலை பட்டறை பயிற்சி, விழிப்புணர்வு முகாம் என 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியதற்காக கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருதை மலேசியாவை சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு வழங்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ராபா மீடியா அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் கலந்து கொண்டு ஸ்வேதா பிரேம்குமாருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இன்றைக்கு ராபா மீடியாவுடைய உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது மலேசிய வாழ் தமிழர் ஸ்வேதா பிரேம்குமார், வீணை ஆர்டிஸ்ட் அவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ராபா மீடியாவுடைய வளாகத்துல வழங்கப்படுது. இந்திய பாரம்பரிய கலைகளாகிய வீணை, பரதநாட்டியம் போன்ற கலைகளை இந்த நாட்டிலேயே கூட அதிகமான மக்கள், மாணவர்கள் மறந்த நிலையில கூட நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செழுமை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவு செய்யக்கூடிய இது போன்ற எண்ணற்ற ஒரு நாங்கள் கண்டறிந்து அவர்கள் விருது வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமை நினைக்கிறோம். இன்னும் கூட சொல்லப்போனா இவங்களோட சேவையும் ஒரு ஒரு 3 வயதுலேருந்து இவங்க கற்றுட்டு வராங்க. இந்த கலையை வந்து 3 வயதுலேருந்து அவங்க கற்றுட்டு வராங்க. அந்த 20 வருடங்களாக தொடர்ந்து அங்கே வகுப்புகள் நடத்தி அதன் மூலமாக நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்தி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்திய கலைகளுடைய பாரம்பரியம், இதோட பெருமை, இதோடைய கலை நுணுக்கம், இது எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்தி அதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு வரக்கூடிய அவங்கள நாங்கள் நிச்சயமா நினைக்கிறோம். இந்த இளம் வயதுல நிச்சயமாக இப்படி ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு வீணை ஆசிரியை, அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் இந்த இளம் வயதுல ஸ்வேதா பிரேம்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. நிச்சயமாக நம்ம இந்த விருது, இன்னைக்கு வழங்கிக்கக்கூடிய விருது
இன்னும் மேலும் மேலும் பல நாடுகளுக்கு பல மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளை, இந்த தமிழகத்துடைய பெருமைமிக்க இந்த கலைகளை எல்லாம் பரவு செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க கொடுக்கிறோம். நிச்சயமாக ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாகவும் ராபா புக்க இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்ட மலேசியாவை சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருது வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவச் செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் ஸ்வேதா பிரேம்குமார். இவர் இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவச் செய்ய இலவச வகுப்புகள், கலை பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள் என 100+ மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார். அவரது இந்த கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருதை வழங்கியுள்ளது. இந்த விருதுக்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் வெள்ளிப்பதக்கத்தை ராபா மீடியாவின் நிறுவனர் ஸ்வேதாவுக்கு வழங்கினார். இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவ செய்ய இலவச வகுப்புகள், கலைப்பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள் என 100+ மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியதற்காக கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலாரத்னா எனும் உயரிய விருது மலேசியாவைச் சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு வழங்கப்பட்டது. ராபா மீடியாவுடைய உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது மலேசிய வாழ் தமிழர் ஸ்வேதா பிரேம்குமார், வீணை ஆர்டிஸ்ட் அவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ராபா மீடியாவுடைய வளாகத்துல வழங்கப்படுது. இந்திய பாரம்பரிய கலைகளாகிய வீணை, பரதநாட்டியம் போன்ற கலைகளை இந்த நாட்டிலேயே கூட அதிகமான மக்கள், மாணவர்கள் மறந்த நிலையில கூட நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செழுமை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலாரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவு செய்யக்கூடிய இது போன்ற எண்ணற்ற ஒரு நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு விருது வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமை நினைக்கிறோம். இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவச் செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் ஸ்வேதா பிரேம்குமார். மலேசியாவிலேயே பிறந்து வாழ்ந்தாலும் தாயகமான தமிழ்நாடு இந்திய பாரம்பரியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதனால் இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவ செய்ய இலவச வகுப்புகள், கலைப்பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள் என 100+ மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி அயராது கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார். அவரது கலை சேவையை பாராட்டி மலேசியாவில் பல விருதுகளை பெற்றுள்ளார். அவரது இந்த கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருது வழங்கப்பட்டது. மலேசிய தமிழராக பிறந்தாலும் இந்திய தமிழக கலைகள் மீது தீரா ஆர்வம் கொண்டு பாரதியின் தமிழ் கலைகளை உலகெல்லாம் பரவ செய்ய வேண்டும் என்ற கூற்றுப்படி பரவ செய்து பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களின் சேவை கௌரவிப்பதில் ராபா மீடியா மற்றும் பலரும் பாராட்டினர். இவ்விருதுக்கான சான்றிதழையும் கேடயத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிர்வாகிகள் மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர். ராபா மீடியாவுடைய உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது மலேசிய வாழ் தமிழர் ஸ்வேதா பிரேம்குமார், வீணை ஆர்டிஸ்ட் அவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ராபா மீடியாவுடைய வளாகத்துல வழங்கப்படுது. இந்திய பாரம்பரிய கலைகளாகிய வீணை, பரதநாட்டியம் போன்ற கலைகளை இந்த நாட்டிலேயே கூட அதிகமான மக்கள், மாணவர்கள் மறந்த நிலையில கூட நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செழுமை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலாரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவ செய்யக்கூடிய இது போன்ற
எண்ணற்றோரு நாங்கள் கண்டறிந்து அவர்கள் விருந்து வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமையை நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இவங்களோட சேவையும் ஒரு ஒரு மூன்று வயதுல இருந்து கத்துட்டு வராங்க. இந்த கலையை வந்து மூன்று வயதுல இருந்து அவங்க கத்துட்டு வராங்க. அந்த 20 வருடங்களாக தொடர்ந்து அந்த வகுப்புகள் நடத்தி அதன் மூலமாக நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்தி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்திய கலைகளுடைய பாரம்பரியம், இதோட பெருமை, இதோடைய கலை நுணுக்கம், இது எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்தி அதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு வரக்கூடிய அவங்கள நாங்க நிச்சயமா நினைக்கிறோம். இந்த இளம் வயதுல நிச்சயமாக இப்படி ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு வீணை ஆசிரியை, அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் இந்த இளம் வயதுல ஸ்வேதா பிரேம்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. நிச்சயமாக நம்ம இந்த விருது இன்னைக்கு வழங்கிக்கக்கூடிய விருது இன்னும் மேலும் மேலும் பல நாடுகளுக்கு பல மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளை, இந்த தமிழகத்துடைய பெருமைமிக்க இந்த கலைகளை எல்லாம் பரவ செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க கொடுக்கிறோம். நிச்சயமாக ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாகவும் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், வந்துருக்கேன். கடந்த ஒரு 20 வருஷமா எனக்கு அந்த வீணை தொழில வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்திருக்கு. லைஃப் ஸ்டைலும் சரி, எனக்கு கலையிலும் சரி. 3 வயசுல இருந்து நான் வந்து இது படிக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்க அம்மா கிட்ட நான் படிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா தான் எனக்கு குருவா இருந்திருக்காங்க, அம்மாவும் இருந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த கலை அப்படின்றது வந்திருக்கு. இந்த வீணை மீட்டும் போது 3 வயசுல இருக்கும் போது அவங்க அம்மா நினைப்பா தான் எனக்கு நல்ல வீட்டா இருக்கும், கடைசி வரைக்கும். அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலையை பத்தி வந்து அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அவங்க சொல்லும் போது அப்போ எனக்கு அது உணரல சின்ன வயசுல இருக்கும்போது. இப்போ ஒரு அடல்ட்டா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் சேலஞ்சஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கலை வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா இருந்தது. லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்குது, ஒரு குழந்தையான ஒரு சவுண்டு, ஒரு சக்கரை சாவுண்டு, அழுகுற சாவுண்டு, அது எல்லாமே ஒரு ஒரு இசை, அதெல்லாமே ஒரு கலை. இப்போ மழை பெய்யுது, அப்புறம் நேச்சர், அப்புறம் சவுண்ட், அது ரெயின் ட்ராப்ஸ் எல்லாமே ஒரு கலை. ஸோ அந்த கலை வந்து அது வந்து ஒரு ஜேர்னி அப்படி போயிட்டே இருக்கும், ஒரு நிபர் மாதிரி. அதுக்கு வந்து ஒரு என்லெஸ்ஸே இல்லை. ஸோ அது வந்து ஒரு லைஃப் ரொம்ப சொல்லிக்கிட்டு ஒரு எப்படியான ஒரு ஊக்கமா இருக்கணும், எப்படியான ஒரு கான்ஃபிடன்ஸா, ஸ்ட்ராங்கா, போல்டா, வாய்ஸ் மூவ்மெண்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு. அதுவும் இல்லாம என்னோட விண்ணையில வந்து இன்னும் நிறைய நான் சாதனை படுத்தணும் அப்படிங்கிற மனுஷனே ஒன்றும் இல்லாம இன்டர்நேஷனலும் சரி. எனக்கு இந்த கலையில வந்து இந்த ராபா வீடு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த அவார்ட் எப்படி கலர் எனக்கு இந்த வந்து ஒரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாம இந்த அவார்ட் வந்து எங்க அம்மா அப்பா கண்டிப்பா அப்பா வந்து இன்டர்நேஷனலா போகணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இந்த அவார்ட் எனக்கு கொடுக்கறதே ஒரு இன்னும் உற்சாகமா இன்னும் நிறைய விஷயம் தெரியும், இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் நான் அவார்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது, மத்த மத்த இடத்துல மத்த மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆண்டு. அதுவும் இல்லாம ராபா மீடியாக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் வந்து இதனால வந்து பேஷண்டா பொறுமையா இருந்துட்டு எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு என்ன செய்யலாம அப்படின்ட்டு ரொம்ப குறிப்பிட்டா ஆக்டிவா இருந்துட்டு எங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவ செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் ஸ்வேதா பிரேம்குமார். மலேசியாவிலேயே பிறந்து வாழ்ந்தாலும் தாயகமான தமிழ்நாடு இந்திய பாரம்பரியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதனால் இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவ செய்ய இலவச வகுப்புகள், கலை பயிற்சி, பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள், 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி அயராது கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார். அவரது கலை சேவையை பாராட்டி மலேசியாவில் பல விருதுகளை பெற்றுள்ளார். அவரது இந்த கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலாரத்னா என்னும் உயரிய விருது வழங்கப்பட்டது. மலேசிய தமிழராக பிறந்தாலும் இந்திய தமிழக கலைகள் மீது தீர்வா ஆர்வம் கொண்டு பாரதியின் தமிழ் கலைகளை உலகெல்லாம் பரவ செய்ய வேண்டும் என்ற கூற்றுப்படி பரவ செய்து பாடுபட்டு கொண்டிருக்கும் ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களின் சேவையை கௌரவிப்பதில் ராபா மீடியா மற்றும் பலரும் பாராட்டினர். இவ்விருதுக்கான சான்றிதழையும் கேடயத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்குகின்றார். இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிர்வாகிகள் மற்றும் கலைத்துறையை சார்ந்த பலர் பங்கேற்றனர். வணக்கம், என் பேரு ஸ்வேதா பிரேம்குமார், மலேசியால இருந்து வரேன்.
கடந்த 20 வருஷமா 3 வயசுலேருந்து இந்த வீணை தொழில வந்து ஜேர்னியா எனக்கு ரொம்ப நேர்க்கமா இருந்திருக்கு. இது வந்து நான் கண்டிப்பா என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்களோட ரொம்ப பெரிய சப்போர்ட்டா கொடுத்துட்டு எனக்கு ஊக்கமா ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. இந்த தொழில வந்து சப்போர்ட் பண்றது கூடியா இருக்கிறது வந்து டெஃபினட்டா எங்க அம்மா என்னோட சப்போர்ட்டு நம்ம ஃபுல்லோர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஜேர்னியா எனக்கு வந்து சுற்றி இருக்கிறதுனா கண்டிப்பா எங்க அம்மா நல்ல எங்க அம்மா வந்து அவங்க வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே உண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 28 வருஷமா நம்ம ஒரு ஸ்கூல் மியூசிக் ஸ்கூல் வந்து மலேசியால வந்து 28 வருஷமா நம்ம வந்து கோவால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 67 டீச்சர்ஸ் இருக்கிறோம். ஸோ அதை ஒருத்தவங்க அதுல வந்து நானும் ஒரு டீச்சரா சொல்லி கொடுக்குறேன், வீணையை சொல்லி கொடுக்குறேன் அதுக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு பேண்டும் வச்சிருக்கோம். பேண்டு பேர் வந்து சஹானா மியூசிக் பேண்டு வந்து 1998 நம்ம நடந்துட்டு இருக்கோம். பேண்ட் பாத்தீங்கன்னா நிறைய கச்சேரி மற்ற மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வாசிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அவார்ட் எனக்கு இந்த நாள் இன்னைக்கு கொடுத்தது வந்து எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து இன்னும் ஒரு பெரியாளா வந்து இன்னும் நான் இன்டர்நேஷனல் அப்ராட் போகணும் அப்படிங்கிறது அது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரீம். இன்றைக்கு ராபமீடியா உடைய உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது மலேசிய வாழ் தமிழர் ஸ்வேதா பிரேம்குமார் வீணை ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ராபமீடியாவுடைய வளாகத்துல வழங்கப்படுது. இந்திய பாரம்பரிய கலைகளாகிய வீணை பரதநாட்டியம் போன்ற கலைகளை இந்த நாட்டிலேயே கூட அதிகமான மக்கள் மாணவர்கள் மறந்த நிலையில கூட நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செல்வி பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலாரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவு செய்யக்கூடிய இது போன்ற எண்ணற்ற ஒரு நாங்கள் கண்டறிந்து அவர்கள் விருது வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமை நினைக்கிறோம். இன்னும் கூட சொல்லப்போனா இவங்களோட தேவையும் ஒரு ஒரு 3 வயதுலேருந்து இவங்க கற்றுட்டு வராங்க. இந்த கலையை வந்து 3 வயதுலேருந்து அவங்க கற்றுட்டு வராங்க. அந்த 20 வருடங்களாக தொடர்ந்து அங்கே வகுப்புகள் நடத்தி அதன் மூலமாக நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்தி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்திய கலைகளுடைய பாரம்பரியம் இதோட பெருமை இதோடைய கலை நுணுக்கம் இது எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்தி அதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு வரக்கூடிய அவங்கள நாங்கள் நிச்சயமா நினைக்கிறோம். இந்த இளம் வயதுல நிச்சயமாக இப்படி ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு வீணை ஆசிரியை, அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் இந்த இளம் வயதுல ஸ்வேதா பிரேம்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. நிச்சயமாக நம்ம இந்த விருது இன்னைக்கு வழங்கிக்கக்கூடிய விருது இன்னும் மேலும் மேலும் பல நாடுகளுக்கு பல மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளை இந்த தமிழகத்துடைய பெருமைமிக்க இந்த கலைகளை எல்லாம் பரவு செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க கொடுக்குறோம். நிச்சயமாக ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாகவும் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. வணக்கம், நான் ஜெயலட்சுமி பிரேம்குமார். ஸ்வேதா பிரேம்குமார் அவங்களுடைய தாயார். நாங்கள் வந்து மலேசியால சஹானா மியூசிக் அகாடமி அப்படிங்கிற ஒரு இசைப்பள்ளி வச்சு நடத்துறோம். இதுல வந்து ஒரு 180 மாணவர்கள் அதுக்கு மேற்பட்டவர்களும் அதுல படிச்சுட்டு இருக்காங்க. இதுல வீணை, வாய்ப்பாட்டு, அப்புறம் வயலின், மிருதங்கம், கபேலா, கடம், பியானோ இந்த மாதிரி நிறைய இசை வகுப்புகள் நடத்துறோம். இதுல இந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து இந்த இவங்க இவங்களுடைய ஒரு சாதனையை பார்த்து இவங்களுடைய ஒரு கலையை அர்ப்பணத்தை அது வந்து பார்த்து அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ராபா மீடியா அவங்களுக்கு முதல்ல வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இசை அப்படிங்கிறது இந்த மாதிரி நாங்க எப்படி வளர்றோம் அப்படின்னு நம்ம சொன்னாக்க எங்களை நம்பி வரக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க. அதாவது இசையை வந்து அவங்க பசங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல டீச்சர்ஸா தேர்ந்தெடுத்து இங்க எங்களுடைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு நன்றி கடன் பட்டுக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு
விருது கொடுக்கும் போது எங்களுடைய பொறுப்பு வந்து இன்னும் அதிகமாகுது. இன்னும் டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இதோட இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நல்ல கலைஞன் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கக்கூடாது. இது போதும், இது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது நம்ம ஒரு என்ன சொல்ற பெஞ்ச் மார்க் இல்லாம இதையும் தாண்டி இன்னும் என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எப்பவுமே இது போதும் அப்படிங்கிற வந்து ஒரு மைண்ட் வந்து சொல்லக்கூடாது. இன்னும் என்ன தேடலாம், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன கலையில என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நம்மள வந்து நம்மள இது பண்ணிக்கணும். அதுக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு ராபா மீடியாவுடைய உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருது மலேசிய வாழ் தமிழர் ஸ்வேதா பிரேம்குமார் வீணை ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ராபா மீடியாவுடைய வளாகத்துல வழங்கப்படுது. இந்திய பாரம்பரிய கலைகளாகிய வீணை பரதநாட்டியம் போன்ற கலைகளை இந்த நாட்டிலேயே கூட அதிகமான மக்கள் மாணவர்கள் மறந்த நிலையில கூட நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அந்த கலையை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், அந்த கலையை கற்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த கலை பரவி செல்வி பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாரதியோட வாக்கு போல தமிழருடைய கலையெல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பது போல என்பதற்காக அந்த கலையை கற்று இன்று மலேசியாவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் இந்த கலையை பரப்பி வரக்கூடிய ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு இந்த ராபா மீடியா உலகளாவிய விருதாகிய லோக் கலா ரத்னா விருதை வழங்குவதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிச்சயமாக நம்ம இந்திய கலைகளுடைய பெருமை வந்து உலகமெல்லாம் பரவு செய்யக்கூடிய இது போன்ற எண்ணற்ற ஒரு நாங்கள் கண்டறிந்து அவர்கள் விருது வழங்கும் போது நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பெருமை நினைக்கிறோம். இன்னும் கூட சொல்லப்போனா இவங்களோட தேவையும் ஒரு ஒரு மூன்று வயதுலேருந்து இவங்க கற்றுட்டு வராங்க. இந்த கலையை வந்து மூன்று வயதுலேருந்து அவங்க கற்றுட்டு வராங்க. அந்த 20 வருடங்களாக தொடர்ந்து அங்கே வகுப்புகள் நடத்தி அதன் மூலமாக நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்தி அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்திய கலைகளுடைய பாரம்பரியம், இதோட பெருமை, இதோடைய கலை நுணுக்கம், இது எல்லாத்தையும் அவங்க வெளிப்படுத்தி அதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு வரக்கூடிய அவங்கள நாங்கள் நிச்சயமா நினைக்கிறோம். இந்த இளம் வயதுல நிச்சயமாக இப்படி ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு வீணை ஆசிரியை, அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் இந்த இளம் வயதுல ஸ்வேதா பிரேம்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. நிச்சயமாக நம்ம இந்த விருது இன்னைக்கு வழங்கிக்கக்கூடிய விருது இன்னும் மேலும் மேலும் பல நாடுகளுக்கு பல மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளை, இந்த தமிழகத்துடைய பெருமைமிக்க இந்த கலைகளை எல்லாம் பரவு செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க கொடுக்குறோம். நிச்சயமாக ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாகவும் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கலை சேவையை பாராட்டி சென்னை கொளத்தூரில் ராபா மீடியா லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருது மலேசியாவைச் சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவு செய்து பெருமைப்படுத்தி கொண்டிருப்பவர் ஸ்வேதா பிரேம்குமார். மலேசியாவிலேயே பிறந்து வாழ்ந்தாலும் தாயகமான தமிழகம் இந்திய பாரம்பரியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதனால் இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் மீது ஈடுபாடு கொண்டு உலகமெங்கும் பரவு செய்ய இலவச வகுப்புகள், கலை பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள் என 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி தன்னை கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார். கலை சேவையை பாராட்டி மலேசியாவில் பல விருதுகளை பெற்ற இவருக்கு சென்னை கொளத்தூரில் உள்ள ஆசிரியர் காலனியில் ராபா மீடியா சார்பில் லோக் கலா ரத்னா என்னும் உயரிய விருது வழங்கப்பட்டது. இவ்விருதுக்கான சான்றிதழ் கேடயம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார். இந்த இளம் வயதுல நிச்சயமாக இப்படி ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களும் ஒரு வீணை ஆசிரியை, அவங்களுடைய அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஒரு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் இந்த இளம் வயதுல ஸ்வேதா பிரேம்குமார் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய முடிந்தது. நிச்சயமாக நம்ம இந்த விருது இன்னைக்கு வழங்கிக்கக்கூடிய விருது இன்னும் மேலும் மேலும் பல நாடுகளுக்கு பல மாணவர்களுக்கு இந்திய பாரம்பரிய கலைகளை, இந்த தமிழகத்துடைய பெருமைமிக்க இந்த கலைகளை எல்லாம் பரவு செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க கொடுக்குறோம். நிச்சயமாக ஸ்வேதா பிரேம்குமார் அவர்களுக்கு ராபா மீடியா சார்பாகவும் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ராபா மீடியா லோக்கலா ரத்னா என்னும் உயரியவரது மலேசியாவை சேர்ந்த ஸ்வேதா பிரேம்குமாருக்கு வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய கலைகளான வீணை மற்றும் பரதநாட்டியம் ஆகியவற்றை மலேசியா மற்றும் உலக அரங்கில் பரவச் செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் ஸ்வேதா பிரேம்குமார். மலேசியாவிலேயே பிறந்து வாழ்ந்தாலும் தாயகமாக தமிழ்நாடு, இந்திய பாரம்பரியம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இந்நிலையில் இலவச வகுப்புகள், கலை பயிற்சி பட்டறை, விழிப்புணர்வு முகாம்கள், 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தி அயராது கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார். அவரது கலை சேவையை பாராட்டி மலேசியாவில் பல விருதுகளை பெற்றுள்ளார். அவரது இந்த கலை சேவையை பாராட்டி ராபா மீடியா லோக் கலாரத்னா எனும் உயரிய விருது வழங்கப்பட்டது. இவ்விருதுக்கான சான்றிதழையும் கடிதத்தினையும் வெள்ளி பதக்கங்களையும் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிர்வாகிகள் மற்றும் கலைத்துறையை சார்ந்த பலர் பங்கேற்றனர். விருதுநகரில்